ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்ன்ட்டு நம்ம வந்து 2020 ஏப்ரல்லிருந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது நியூ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்ன்ட்டு. இப்போ இருக்கிற ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 1 அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது இந்த நியூ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸில். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஒரு 5 மந்த்ஸ் முன்னாடியே வந்து ட்ரையல் வெர்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாருமே வந்து அதை டெஸ்ட் பண்ணிட்டு அது வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன் வந்து ஃபைல் பண்ணலாம். அவங்க ஃபைல் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்ததுன்னா அதை வந்து எங்களுக்கு வந்து ஃபீட்பேக்கு கொடுத்தோம்னா அதை பேஸ் பண்ணிவிட்டு அது ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து 7th December வந்து ஃபீட்பேக் டேன்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து எல்லா டேக்ஸ் பேயர்ஸும் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பண்ணாதவங்க வந்து தயவு செஞ்சு இப்போ வந்து இருக்கிற 1 or 2 days ஃபைல் பண்ணுங்கள். டெஸ்ட்டு 2 தான் அது, ஏதாவது ஒரு 4-5 இன்வாய்ஸ் வச்சுக்கிட்டே நீங்கள் பண்ணிடலாம். அந்த அனெக்சர் 1 அனெக்சர் 2 கூட இருக்குது அதில், அந்த ரிட்டர்னில். அந்த ரிட்டர்ன்ஸில் வந்து சஹஜ, சுகம், RET1 3 இதில் வருது. குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஆஸ் வெல் அஸ் மந்த்லி ரிட்டர்ன் கூட இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி 24 ரிட்டர்னெல்லாம் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெகுலர் டேக்ஸ் பேயர்ஸ் வந்து 12 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும். குவார்டர்லி டேக்ஸ் பேயர்ஸ்னால் 4 ரிட்டர்ன் தான் தேவைப்படுது ஃபைல் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இது ஒன்று. ஸோ எல்லாருமே வந்து இந்த நியூ ரிட்டர்ன்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 7th தேதிக்கு முன்னாடி ஃபீட்பேக் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்ம வந்து ஏதாவது ஒரு அதில் ஏதாவது கஷ்டங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல் இண்டியா லெவல் வரைக்கும் எஸ்கலேட் பண்ணலாம். நியூ டெல்லி வரைக்கும் வி கேன் டேக் த ஃபீட்பேக். ஆனரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டரே வந்து எல்லா ஃபீட்பேக் வாங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மக்களுக்கே வந்து ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரிட்டர்னில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும்னா அது எல்லாமே அவங்களே சொல்லலாம். நல்ல நல்ல சஜஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வி வில் டேக் யூ.